வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து கீரை எப்படி கொடுக்கணும் ஸோ செவன் டு டென் மந்த்ஸ் பேபீஸ்க்கு வந்து என்ன கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும் அதுக்கப்புறம் டென் மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற பேபீஸ்க்கு வந்து ஒரு ரைஸ் கூடவோ இல்லை தால் கூடவோ சேர்த்து என்ன கன்சிஸ்டன்சியில் வந்து குழந்தைங்களுக்கு கீரை வந்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் குழந்தைங்களுக்காக போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் என்ன கீரை வாங்கியிருக்கேன் அப்படின்னா பாலக்கீரை தான் வந்து வாங்கியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ் கீரையாக வந்து வாங்கிக்கோங்க குழந்தைங்களுக்கு அதே மாதிரி ஓட்டையாக அந்த எல்லாம் இருக்கும் இல்லையா இலையில் ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா அதெல்லாம் பூச்சி அரிச்சிருக்கும் இப்போ வந்து பாலக்கீரை அதுக்கப்புறம் அரைக்கீரை சிறுகீரை இதுலையெல்லாம் இந்த மாதிரி பியூரி அதுக்கப்புறம் சாதம் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இதுவே வந்து முருங்கைக்கீரை அப்படின்னா அந்த அதுலேயெல்லாம் சூப் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு செய்ய முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு இட்லி பாத்திரம் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இதில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கீரை ஃபுல்லாக வந்து அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம் ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டீம் பண்ண தான் போகிறோம் ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் ப்யூரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு கப் கீரை எடுத்தால் தான் குழந்தைக்கு வந்து ஒரு பத்து ஸ்பூனாவது வந்து அந்த பியூரி வரும் ஸோ அதனால் எல்லா கீரையும் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்து ப்ளேட்டில் வந்து இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் இதை வந்து இட்லி கு பாத்திரத்தில் வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் நீங்கள் வந்து நார்மல் இட்லி பாத்திரத்தில் வச்சா கூட ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அதுக்குள்ளே வந்து அந்த பாலக்கீரை வந்து நல்லா குக் ஆகிரும் இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா குக்காகிருக்கும் ஸோ நான் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இது நல்லா இந்த இலையெல்லாம் வெந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளெண்டருக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாருக்கு வந்து மாற்றிக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக குழந்தைங்களுக்கு பியூரி பண்ண என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு வந்து மாற்றிக்கோங்க நான் வந்து இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் எப்படின்னா நான் இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இதை வந்து இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நைஸ் ப்யூரியாக வரும் இப்போ வந்து நான் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நைஸ் ப்யூரியா செவன் இருந்து டென் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது கூட வந்து லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான் உங்களுக்கு வந்து சால்ட் வந்து ஆப்ஷனல் தான் ஸோ நீங்கள் வந்து குழந்தையோட ஃபுட்டில் சால்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூத் பியூரியா வந்து நம்மளுக்கு கீரை வந்து கிடச்சிரும் ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அழகாக செவன் மந்த்ஸ்லேருந்து டென் மந்த்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து ஊட்டலாம் இப்போ வந்து டென் மந்த்ஸ்க்கு மேலே இருக்கிற பேபீஸ்க்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரைஸ் அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு இதை ரெண்டையுமே வந்து நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா சீக்கிரம் குக் ஆகணும் இல்லையா அதுக்காக இப்போ வந்து அதையும் வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் நான் பாத்திரத்தில் வைக்கிறதால ரெண்டு மணி நேரம் ஊற வச்சேன் நீங்கள் வந்து குக்கரில் போடுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு விசில் விட்டால் போதும் நல்லா கொலைய வெந்துடும் இப்போ வந்து இது கூட ஒரு கப் பாலக்கீரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு கப் ஆட் பண்ணால் தான் அந்த ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரைஸ் அரை டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் அதையும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் டென் எல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ ஜீரகம் நான் வந்து சூட் பண்ணலை ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டோம் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து இது நல்லா ஆயிரும் நீங்கள் வந்து குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் விசில்ஸ் விட்டிங்கன்னா போதும் இது வந்து நல்லாவே குக் ஆகிரும் இப்போ வந்து இதை நான் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன் இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டீன் அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இந்த ரைஸு அதுக்கப்புறம் தால் அதுக்கப்புறம் இந்த கீரை இது எல்லாமே சேர்ந்துட்டு நல்லா குக் ஆகிட்ருக்கு இப்போ இதை வந்து எடுத்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் டென் மந்த்ஸுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு மத்தோ இல்லை கரண்டிலியாலும் நல்லா மசிச்சு கொடுக்கலாம் அதை வந்து டென் மந்த்ஸுக்கு மேலே கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாற்றிடுறது நல்லது ப்யூரி மாதிரியே கொடுக்க தேவையில்லை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மத்தில் வந்து இதை நல்லா மசித்து எடுத்துக்கிறேன் ஸோ டென் மந்த்ஸில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி மத்தில் மசிச்சு கொடுத்தாலே போதும் மிக்ஸிலையோ இல்லை பிளெண்டர்லேயோ வந்து அரைக்க தேவையில்லை ஸோ உங்கள் குழந்தை இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்னா நல்லா மசிச்சு கொடுங்க அப்படி சாப்பிட மாட்டாங்க ப்யூரியாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை மிக்ஸிக்கோ இல்லை வேறு ஏதாவது பிளண்டருக்கோ மாற்றி நல்லா பியூரி மாதிரியே வந்து அரைச்சி கொடுத்துருங்க இப்போ வந்து இதை நான் நல்லா மசித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ மத்தில் வந்து மசிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ டென் மந்த்ஸில் இருக்கிற பேபீஸ்க்கு இந்த மாதிரி கொடுத்தா தான் அவங்க நல்லா மென்று சாப்பிட்டு பழகுவாங்க ஸோ பியூரியாகவே கொடுக்க தேவையில்லை உங்கள் குழந்தை இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளெண்டரில் மாற்றி அரைச்சி கூட கொடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ நமக்கே தெரியும் கீரையில் இருக்க இல்லாத சத்துக்களே வந்து கிடையாது ஸோ நம்ம செவன் மந்த்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு கீரை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதே மாதிரி இன்னும் குழந்தைங்களுக்கான ஃபுட்ஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது அதுக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்